हेलो स्टूडेंट्स वेलकम टू माय चैनल इनकी नाम वीडियो पाकपो सेट्स इत प्लस वन स्टैंडर्ड वह एनसीईआरटी सिलेबस एक्सरसाइज 1.3 पाटेट वो अब सिक्स्थ सम राइट द फॉलोइंग एज इंटरवल्स नमक वो इंटरवल्स एलोक सेट बिल्डर फॉर्म कुछ सो सेट बिल्डर फॉर्म को नम्बर एपी वो इंटरवलसा मतवोरें अब वो इंटरवल वो नम्बर टू टाइप्स वो ओपन इंटरवल इन क्लोज्ड इंटरवल ओपन इंटरवल्सा नाम वो इतमी ब्राकेट यूस पड़ोस डेटा वो नम्बर इन जा एक्सिया एक्स ग्रेटर देन माइनस फोर सो इत वो माइनस फोर एक्स वो ग्रेटर सो डेटा वो पोकटे अंदमि नम्बर इत ब्राकेट ओपन इंटरवल अदे क्लोज्ड इंटरवल्सा नम्बर इोड़ वो सिक्स बारे नम्बर वरादिया सो वो एक्स less than or equal to 6 னு கொடுத்திருக்காங்க பாருங்க சோ இதுல வந்து 6 ஓட நமக்கு ஸ்டாப் ஆயிடும் சோ அந்த ஸ்டாப் ஆகுற மாதிரி உள்ளதுக்குலாம் நம்ம வந்து இது க்ளோஸ்டு இன்டர்வல் இந்த சைன் யூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த சம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் வாங்க பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க நமக்கு கொடுத்திருக்கிறது -4 சோ நமக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னா நமக்கு ஈக்குவல் டு சைன் கொடுக்கல நமக்கு வந்து இப்போ இந்த சைன் கொடுத்திருக்காங்களே நமக்கு ஈக்குவல் டு சைன் கொடுத்திருந்தா நம்ம அதை வந்து இந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணுங்க சோ அதுவே நமக்கு கொடுக்கல வெறும் இந்த மாதிரி சைன் இது இல்ல இந்த மாதிரி சைன் கொடுத்திருந்தா நீங்க இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணலாம் இப்போ நமக்கு ஈக்குவல் டு சைன் கொடுத்திருந்தா இப்போ பாருங்க ஈக்குவல் டு சைன் அதாவது நமக்கு அதோட எண்டிங் ஆயிடுது அதோட ஃபினிஷிங் ஆயிடுது இந்த மாதிரி சைன் கொடுத்திருந்தா நீங்க இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணுங்க சோ அது இல்லாம நமக்கு ஈக்குவல் டு சைன் இல்ல லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் இந்த சைன் மட்டும் கொடுத்திருந்தா நீங்க இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணலாம் இதான் இதோட டிப்ஸ் ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈக்குவல் டு சைன் வந்தால் க்ளோஸ்டு அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈக்குவல் டு சைன் இல்லைன்னா இந்த ஓப்பன் இந்த பிராக்கெட் ஸோ இதை ஞாபகம் இதை பேஸ் பண்ணி இப்போ இந்த சம்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க -4 எக்ஸஸ் கிரேட்டர் தென் -4 ஸோ கிரேட்டர் தென் -4லேயே நம்மளுக்கு ஈக்குவல் டு சைன் இல்லை ஸோ நம்ம என்ன போடுவோம் இந்த ப்ராக்கெட் போடுவோம் ஸோ -4 அடுத்தது பார்த்திங்கன்னா 6க்கு ஈக்குவல் டு சைன் கொடுத்து ஸோ ஈக்குவல் டு சைன் வந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் ஸோ இதுக்கு 6 இப்போ செகண்ட் சம் பாருங்கள் செகண்ட் சம்க்கு வந்து -12 நமக்கு ஈக்குவல் டு சைன் இல்லை வெறும் இந்த சைன் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி லெஸ் தென் ஒரு கிரேட்டர் தென் இந்த சைன் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ப்ராக்கெட் அடுத்ததுக்கும் இந்த சைன் இல்லை வெறும் ஈக்குவல் டு சைன் இல்லை வெறும் இந்த சைன் மட்டும்தான் இருக்குது ஸோ -10 ஓப்பன் ப்ராக்கெட் ஸோ தேர்ட் சம் தேர்ட் சம்மில் உள்ள டேட்டா வந்து 07 இப்போ நான் 07 உங்களுக்கு நம்பர் எழுதுகிறேன் அப்புறம் இந்த ப்ராக்கெட் பாருங்கள் இங்கே வந்து ஈக்குவல் டு சைன் இருக்குது ஸோ இங்கே என்ன வரும் இந்த சைன் வரும் இங்கே வந்து ஈக்குவல் டு சைன் இல்லை ஸோ இது வந்து ஓப்பன் இந்த ரவுண்டு ஸோ ஃபோர்த் ஒன்னோட டேட்டா வந்து 34 ஸோ நான் அந்த டேட்டா முதல்ல நம்பர்ஸ் எழுதுகிறேன் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் நம்பர் எழுதிக்கோங்க ஸோ ஈக்குவல் டு சைன் இருக்கு இல்லையா அப்போ இது வந்து க்ளோஸ்ட் அண்ட் இதுலேயும் ஈக்குவல் டு சைன் இருக்குது ஸோ க்ளோஸ்ட் இப்போ உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக எப்படி போடலான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஸோ 7th ரைட் த ஃபாலோவிங் இன்டர்வல்ஸ் இன் செட் பில்டர் ஃபார்ம் ஸோ இப்போ நம்ம அவங்க வந்து இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து செட் பில்டர் ஃபார்ம் எழுத போகிறோம் ஸோ இது வந்து அதே டிப்ஸு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒரு கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இந்த சைன் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள் நம்மளுக்கு எதுவுமே இல்லாமல் வெறும் லெஸ் தேன் ஒரு கிரேட்டர் தான் சைன் வந்தால் இந்த ரவுண்ட் ப்ராக்கெட் ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் ஃபஸ்ட்டு சம்க்கு வந்து ரவுண்டு ப்ராக்கெட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதை எப்படி எழுதுவோம் எக்ஸ் ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் எல்லாத்துக்குமே இந்த கண்டிஷன்ஸ் எழுதிடுங்க ஸோ நம்மளுக்கு இப்போ நம்பர்ஸ் வந்து எதுலேருந்து இருக்குது -3 நம்மளுக்கு ரவுண்ட் ப்ராக்கெட் ஸோ ஓப்பன் தான் வரும் ஸோ எக்ஸ் இதுவும் ரவுண்டு ஸோ 7 ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் நம்மளுக்கு கொடுத்துருக்குது க்ளோஸ்ட் ப்ராக்கெட் ஸோ 6 க்ளோஸ் பண்ணிடுவோம் ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல் டு இந்த ப்ராக்கெட் வந்தால் ஈக்குவல் டு சைன் வரும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ அடுத்தது இங்கேயும் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது அப்போது 12 இப்போ தேர்ட் சம் பாருங்கள் தேர்ட் சம்க்கு எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் கொடுத்துருக்கிறது வந்து ஓப்பன் ஸோ நம்மளுக்கு 6
ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கிறதுனால நமக்கு இந்த ரவுண்ட் ப்ராக்கெட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈக்குவல் டு சைன் வராது. ஸோ எக்ஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் சிக்ஸ், இங்கே வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ ஈக்குவல் சைன் போடுவோம் 12. க்ளோஸ்டு சைன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபோர்த் ஒன் எக்ஸ், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், நம்மளுக்கு கொடுத்துருக்குறது இங்கே க்ளோஸ்ட் ப்ராக்கெட், அப்போது எக்ஸ்க்கு வந்து இங்கே ஃபினிஷிங் ஆகிடும் -23 அண்ட் இங்கே ஓப்பன் இப்போது 5. அதை நம்மளுக்கு ஈக்குவல் டு சைன் இருந்தால் மட்டுமே இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம், ஈக்குவல் டு சைன் இல்லைனா நீங்கள் ரவுண்ட் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 8th ஒன், வாட் யூனிவர்சல் செட்ஸ் வுட் யூ ப்ரொப்போஸ் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங். ஸோ நம்ம வந்து யூனிவர்சல் செட்ஸ் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செட் ஆஃப் ரைட் ட்ரையாங்கிள்ஸும், நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குற டேட்டா வந்து ரைட் ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கலாம். ஸோ நம்மளோட யூனிவர்சல் செட் U, X, ஸோ X இஸ் செட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் பிளேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டுக்கு வந்து இந்த செட் ஆஃப் ஐசோசியல்ஸ் ட்ரையாங்கிள். ஸோ இதுவும் வந்து ட்ரையாங்கிள் கேட்டகரியில் தான் வருது. ஸோ இதுக்கு நம்ம என்ன எழுதலாம், ஸோ இதுவும் யூனிவர்சல் செட், யூனிவர்சல் செட் வந்து யூ போடுவோம். ஸோ யூ என்னன்னு பார்த்தோன்னா, ஸோ இதுவும் வந்து எக்ஸ் இஸ் அ ட்ரையாங்கிள் இன் பிளேன். ஓ சாரி, நம்மளுக்கு கொடுத்துருக்குறது செட்ஸை. ஸோ நம்ம வந்து செட்ஸ் இங்கே எழுத வேணால் இது ட்ரையாங்கிள்ஸ் இந்த பிளேன் அப்படி எழுதி முடிச்சிடலாம். இப்போ 9th சம் பாருங்கள். கிவன் த செட்ஸ் ஏ 1, 2, 3, நம்மளுக்கு 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 1, 3, 5 அண்ட் பி வந்து 2, 4, 6, சி 0, 2, 4, 6, 8. ஸோ நம்ம கொடுத்துருக்குறது விச் ஆஃப் த ஃபாலோவிங் மே பி கன்சிடர்ட் அஸ் யூனிவர்சல் செட்ஸ் ஃபார் ஆல் த 3 செட்ஸ் ஏபிசி. நம்மளுக்கு இந்த 3 செட்ஸையும் பேஸ் பண்ணி ஒரு யூனிவர்சல் செட்ஸ்னால் நம்மளுக்கு இதில் எது கரெக்டாக வரும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கிற டேட்டா வந்து பார்க்கும்போது யூனிவர்சல் செட் நம்மளுக்கு நம்பர்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா, அப்போது 0 ஸ்டார்ட் ஆகுது. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 இல்லை, ஸோ 8. அப்போது நம்மளுக்கு வந்து 0 வரைக்கும் இருக்க 7 இல்லை. ஸோ நம்ம இதில் எது எது கண்டிஷன்ஸ் நம்ம செக் ஈஸியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 ஸ்டார்ட் ஆகுது. 1, 2, 3, 4, 5, 6 இதில் வந்து 8 வரல. ஸோ நம்மளுக்கு இது வந்து யூனிவர்சல் வராது. ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் எந்த எலிமெண்ட்டுமே இல்லை. தேர்டு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இதில் எல்லா எலிமெண்ட்டுமே இருக்குது, அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இது வந்து யூனிவர்சல் செட்டாக நம்ம எழுதலாம். இப்போ 4th ஒன் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது, ஆனால் 0 இல்லை, இல்லைந்து 0 மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு யூனிவர்சல் செட் வராது. ஸோ இதில் வந்து தேர்ட் வந்தால் நம்மளுக்கு யூனிவர்சல் செட் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.